வணக்கமானவர்களே நாம் மொழிபெயர்ப்பு கல்வியில் மொழிபெயர்ப்பு ஏன் தேவை என்ற பகுதியை இன்றைக்கு பார்க்க போகின்றோம் மொழிபெயர்ப்பு என்பது பிற மொழியில் உணர்த்தப்பட்டதை மொழியில் மாற்றி அமைத்து கொள்வதுதான் சிறந்தது என்று சொன்னவர் மனவை முஸ்தபா பிற மொழியில் உள்ள கருத்துக்களை நம்மொழியில் மொழிபெயர்த்து கொள்வது சிறந்தது போய் இவர் சிறந்த எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்ற செய்தியெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் இவரையடுத்து அடுத்து மூக்கு ஜெகநாத ராஜா அவர்களும் ஒரு மொழி வளம் பெற வேண்டுமானால் மொழிபெயர்ப்பு தேவை உலகத்தோடு உறவு கொள்ள வேண்டுமானாலும் மொழிபெயர்ப்பு தேவை என்பதை வலியுறுத்தக்கூடியவர் இவரும் பன்மொழி புலவர் பல மொழிகளை கற்றறிந்தவர் எல்லா மொழிகளையும் கற்றறிந்து தமிழ்மொழியே சிறந்த மொழி என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு தேவை அந்த வரிசையில் வரக்கூடியவர் தான் கு மு மு கு ஜெகநாத ராஜா அவர்கள் இது மட்டுமோ அல்லாமல் செப்பேடு சொல்லக்கூடிய செய்தி சங்க காலத்திலேயே தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய நிலைமை இருந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறது மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று மதுராபுரியில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் அந்த காலத்திலேயே தமிழை பிற மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கின்றனர் என்ற செய்தி சின்னமன்னூர் செப்பேடு நமக்கு குறிப்பிடுகிறது அதே போன்று தொல்காப்பியரும் மரபியலில் மொழிபெயர்ப்பு பற்றி பேசியிருக்கின்றார் அதற்படையாத்தல் இப்போ மூலநூல் வழிநூல் சார்பு நூல் என்று சொல்லுகின்ற பொழுது முதல் நூலும் அந்தந்த அறிவியல் சார்ந்த நூலாக இருக்கட்டும் கருத்துக்களை சொல்லக்கூடிய நூலாக இருந்தாலும் முதல் நூல் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் அதை இரண்டாவது வழிநூலாக மாற்றுகிறபோது அதற்படையாத்தல் நமக்கு ஏற்றவாறு நம்மொழிக்கு ஏற்றவாறு அதை மொழிபெயர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அதற்கு அடுத்ததாக தமிழ் இலக்கியங்கள் எவையெல்லாம் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டன என்ற செய்தியை நாம் பார்த்தோம் பெருங்கதை என்ற இலக்கியம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது சீவக சிந்தாமணி என்ற நூலும் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று அதுவும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்தான் கம்ப ராமாயணம் இப்போ நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு கம்பர் இந்த நூலை நமக்கு மொழியாக்கம் செய்து கொடுத்திருக்கின்றார் இந்த கம்ப ராமாயணமும் வில்லி பாரதம் இப்போ வில்லி பாரத நூலும் மொழிபெயர்க்கப்பட்டவையே இவையெல்லாம் சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த இலக்கியங்கள் என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் அடுத்ததாக மிக சிறந்த தொழில் வளர்ச்சி பெற்ற வளமான நாடான ஜப்பான் நாட்டின் மீது அமெரிக்கா குண்டு வீசிய பொழுது ஏன் அந்த தடுமாற்றத்திற்கான காரணம் என்ற செய்தியை இங்கே குறிப்பிட இருக்கின்றனர் இப்போ உலக போரின் போது அமெரிக்கா ஒரு செய்தியை ஜப்பானுக்கு அனுப்புகிறது அந்த செய்தியை பார்த்த ஜப்பான் முகோசாஸ்டு என்ற தொடரை எழுதி அனுப்புகிறது அதை கண்ட அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டு ஹிரோசிமா மீது அணுகுண்டு வெடிப்பை விட்டனர் இப்போ இந்த நிகழ்ச்சியானது அங்கே விடைத்தர அவகாசம் வேண்டும் என்று ஜப்பான் அனுப்பிய செய்தியை மறுக்கிறோம் என்று மாற்றி பொருள் கொண்டதால் இன்றைக்கு அந்த நகரமே நாசமாகி நாடே நிலைகுலைந்து போனது இந்த கலங்கத்திற்கு தான் காரணம் என்ற செய்தியை இங்கே முன்வைக்கின்றனர் இப்போ சிறந்த முறையில் இருந்த இந்த நகரம் இப்போ குண்டு வெடிப்பினால் இப்படி சின்னாபிணமாக மாறி போனது இந்த சின்னாபினமான நகரமானது இப்படி போனதற்கு காரணம் ஒரு புல் பூண்டு கூட அந்த இடத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு சரியாக இருந்தால்தான் அந்த பொருளானது எந்த மாற்றத்தையும் கொடுக்காது என்பதை இந்த நிகழ்ச்சி உலக மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது மொழிபெயர்ப்பு ஏன் தேவை என்பதை ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அது என்ன நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள் உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசாஸ்ட் என்று அனுப்பியதாகவும் கூறுவர் அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்லுகிறார்கள் அந்த தொடருக்கு பொருள் விடைதர அவகாசம் வேண்டும் என்பதாம் ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர் இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம் ஒரு சிறிய தவறு மொழிபெயர்ப்பினால் நக நிகழ்ந்த இந்த தவறானது என்றென்றைக்கும் எல்லா காலத்திற்கும் இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாகவே மாறி போனது அந்த நகரத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த நகரம் எப்படி அழிந்து பட்டது இன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் ஜப்பானியர்களினுடைய உழைப்பு அப்பேற்பட்டது இந்த நிகழ்ச்சியானது சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் இதுதான் அந்த தொடர் நீங்கள் சரணடைய வேண்டும் இல்லை இல்லையெனில் இல்லை எனில் குண்டு வீசப்படும் இந்த செய்தியை ஜப்பான் என்ன பதில் அனுப்பியது மொகுசாஸ்ட் இவ்வளவுதான் ஒரே வார்த்தையை எப்படியெல்லாம் பொருள் கொள்ள முடியும் என்பதற்கு இந்த மொழிபெயர்ப்பு ஒரு சாட்சியாகிறது அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் மொழிபெயர்த்த அமெரிக்கர்கள் அந்த தொடரின் பெயர் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது தன்னுடைய அணுகுண்டை வீசிவிட்டது அந்த நகரமே ஒரு புல் கூட முளைந்திடாத வகையில் அழிந்து போனது அந்த அழிவிற்கு காரணம் மொழிபெயர்ப்பு விடைதர அவகாசம் வேண்டும் என்பதுதான் அந்த தொடரின் பொருள் ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் இதை நாங்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுகின்றனர் இந்த மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதால் இது உண்மை எனில் இந்த சம்பவம் நடப்பதற்கு மொழிபெயர்ப்புதான் காரணம் என்ற செய்தி உண்மையானால் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் கலங்கம் நேர்ந்தது இந்த கலங்கம் என்றைக்கும் மாறாதது அழியாதது நிலைபெற்ற ஒன்றாக வரலாற்று செய்தியாக மாறிவிட்ட ஒன்று போ இந்த மொஹுசாஸ் என்ற ஒரு தொடரானது பெரிய கலங்கத்தையே அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது அதனால்தான் எந்த செய்தியை மொழிபெயர்த்தாலும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றையெல்லாம் மனதில் கொண்டே மொழிபெயர்க்க வேண்டும் என்ற செய்தியை இந்த தொடர் நமக்கு அறிவுறுத்துகிறது இப்போ எப்பேற்பட்ட நகரம் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய அந்த நகரம் சிறு புல்கூட முளைக்காத அளவு அழிந்தது என்றால் அதற்கு காரணம் மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க மொழிபெயர்ப்பாளர்கள் விழிப்புடன் இந்த வேலையை செய்ய வேண்டும் நகரில் எட்டு மணி நேரத்திற்கு மேல் தூங்கினால் இன்சென்டிவ் தருகிறார்களாம் இன்சென்டிவ் வேலை பார்த்தால்தான் கிடைக்கும் ஆனால் அந்த நகரத்தில் தூங்கினாலே கொடுக்கிறார்களாம் அதற்கு காரணம் அங்கு உழைப்பவர்கள் அதிகம் அதிகமான நேரம் உழைக்கிறார்கள் அதனால்தான் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாகிறது தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது எல்லோரும் அவர்களிடம் நாம் வாங்கும் நிலையில் இருக்கின்றோம் அந்த நகரத்தை பார்த்தாவது எல்லோரும் உழைக்க வேண்டும் மொழிபெயர்ப்பு கல்வி அடுத்த தலைப்பை நாம் பார்க்கப் போகின்றோம் மொழிபெயர்ப்பு கல்வி இந்த மொழிபெயர்ப்பு கல்வி எவ்வாறெல்லாம் எந்தெந்த துறைகளிலெல்லாம் நமக்கு பயன்படுகிறது மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் பல அறிவு துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும் மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும் வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும் நாடு இன மொழி எல்லைகள் கடந்து இவற்றையெல்லாம் நாம் ஓர் உலகத் தன்மையை பெற முடியும் நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன அவை தங்களுடைய இலக்கியம் பண்பாடு தொழில் வளர்ச்சி கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்று கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன போ எல்லா கல்வி நிறுவனங்களிலும் பல மொழிகளை கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றனர் இதற்கு தான் மொழிபெயர்ப்பு தேவை அந்த மொழிபெயர்ப்பு கல்வியை ஒவ்வொரு மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றனர் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் சிறந்த கல்வியாக மொழிபெயர்ப்பை ஆக்க வேண்டும் நல்ல நூல்கள் பிற மொழியில் இருக்கின்ற தேவையற்ற நூல்களை மொழிபெயர்க்காமல் நல்ல கருத்துடைய நூல்களை மொழிபெயர்க்க வேண்டும் தேசிய கவி விநாயகனார் உமர்கயம் பாடல்களை மொழிபெயர்ப்பார் காலை மாலை நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே இன்றைக்கு காலை மாலை ஓடுகின்றோம் நாம் தெரியாமலே உடல் பருத்துவிட்டால் ஓடுகின்றோம் உடல் உடலை குறைப்பதற்காக ஓடுவதல்ல கால நம்மை அணுகாமல் இருக்க எமன் நம்மிடம் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் தினந்தோறும் இரு வேளைகளிலும் நடைபயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்துவது உமர்க பாரசீக மொழியில் எழுதப்பட்ட நூலை தமிழ் படுத்தியதனால் போ சிறந்த கருத்துக்களை மொழிபெயர்ப்பதன் மூலம் பல நல்ல கருத்துக்களை கொண்டு அதை நடைமுறைப்படுத்த நமக்கு ஏதுவாக இருக்கும் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அதை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒரு பாடமாக வைப்ப வைத்து மாணவர்கள் கற்கின்ற பொழுது அதனுடைய சிறப்பானது மேம்படுகிறது நம் நாடு சிறப்புற அந்த கருத்து நமக்கு உறுதுணையாகிறது அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அனைத்துலக அறிவையும் எல்லா உலக மக்கள் சொல்லக்கூடிய சிறந்த கருத்துக்கள் சிறந்த சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மொழிபெயர்ப்பு அவசியம் அனைத்துலக அறிவும் நமக்கு வேண்டுமென்றால் மொழிபெயர்ப்பு தேவை பல அறிவு துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொள்ள முடியும் பல அறிவு துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் தொழில் சார்ந்த துறைகளுக்கும் இப்போ எல்லா துறையிலும் சிறந்த அறிவாளிகள் இருந்தால் அந்த துறை வளர்ச்சி பெறும் தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும் இப்போ தொழில் ரகசியம் என்பார்கள் தொழில் வளர்ச்சி பெற வேண்டுமானால் அதனுடைய நுட்பங்களை அறிந்திருக்க வேண்டும் அதற்கு அறிவு வளமுடையதாக இருக்க வேண்டும் இப்போ சிறந்த அறிவுடையவர்களால் மட்டுமே தொழிற்சாலைகளை விரிவாக்க முடியும் அந்த வகையில் அந்தந்த துறைகளை சார்ந்த இலக்கியங்களை நூல்களை மொழிபெயர்க்கின்ற பொழுது அறிவானது விரிவடைகிறது அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அடைகிறது அதனால் தனிநபர் வருமானம் அதிகமாகின்ற பொழுது நாடும் வளர்ச்சி பெற்ற நாடாக மாறும் அதனால் சிறந்த நூல்களை மொழிபெயர்க்க வேண்டும் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் நமக்கு தேவையானதை பிற நாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே உருவாக்கிக் கொள்ள முடியும் எப்பொழுது என்றால் நம்மிடம் இல்லாத ஒன்றை பிற மொழியில் இருக்கிற ஒன்றை நான் மொழிபெயர்க்கின்ற பொழுது மனித வளத்தை மனித வளம் அதிகமான மக்கள் தொகை என்பதல்ல மனித மூளையை பயன்படுத்தி அறிவாளிகளாக மாறுகின்ற போது பல தொழில் முனைவோர் ஏற்படுகின்றனர் அந்த தொழில் வளர்ச்சி பெற்ற நாடாக நமது நாடு மாறுகிறது போ முழுமையாக பயன்படுத்த முடியும் மனித வளத்தை எல்லோராலும் உழைக்க முடியும் உழைக்க வைக்க ஆட்கள் இல்லை வழிகாட்ட ஆட்கள் இல்லை இப்போ வழிகாட்டுபவர் இல்லாததால் பல பேர் தேங்கி கிடக்கின்றனர் அதனால்தான் மொழிபெயர்ப்பை ஆற்று நீர் போல இருக்க வேண்டும் என்றார் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சிறந்த கருத்துக்கள் வந்து நம்முடைய மொழியில் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சேருகின்ற பொழுதுதான் ஒரு மொழியானது சிறப்புடையதாக செழிப்புடையதாக மாறும் இப்போ மனித வளத்தை மனித மூலையை ஆற்றலை மனித திறமையை பயன்படுத்த வேண்டும் மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும் சித்த சிதறலின்றி அவ அழுப்பழுக்கு அற்றதாக மாற்ற வேண்டுமானால் மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டுமானால் அறிவு பெற்ற மனிதர்கள் நம்மிடையே வேண்டும் வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும் அதிகமான வேலைவாய்ப்பு நிறுவனங்களை உருவாக்க முடியும் அறிவு ஆற்றல் இருந்தால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் இதற்கு நம்மிடம் இல்லாத ஒன்று அயல் மொழியில் இருக்கின்ற பொழுது அதை மொழிபெயர்க்க வேண்டும் நாடு இனம் மொழி இவை எல்லைகள் கடந்து இந்த எல்லைகளையெல்லாம் கடந்து ஓர் தன்மையை பெற முடியும் பிற நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தொழிலில் அந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கிறது என்றால் அங்கே எதை எப்படி பயன்படுத்துகின்றனர் என்ற நுட்பத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மொழி நமக்கு தெரிய வேண்டும் அந்த மொழி தெரிந்து கொண்டால் தான் அந்த நூலை மொழிபெயர்க்க முடியும் இவையெல்லாம் அறிவு வளர்ச்சியின் ஒரு அடித்தளமாக அமைகின்றது போர் நாடு மொழி இனம் இந்த நாடு இந்த இனத்தை சார்ந்தவன் ஓர் இந்தியன் நான் ஓர் குஜராத்தியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சார்ந்தவன் ஒரு பங்காளி என்று சொல்வதை விட எல்லா உலக மக்களும் ஒன்று என்ற நிலை உருவாக வேண்டுமானால் அதற்கு மொழிபெயர்ப்பு தேவை எல்லைகள் கடந்து ஓர் தன்மையை பெற முடியும் ஒரே உலகம் மக்கள் அவ்வளவுதான் மானுட சமுத்திரத்தில் நான் ஒரு துளி பாரதிதாசன் குறிப்பிடக்கூடிய செய்தி எவ்வளவு பெரிய சமுத்திரம் கடக்க இயலாததால் கடல் ஆழ மிக உடையதால் ஆழி போ எண்ணற்ற பரந்த கடலானது அவ்வளவு நீரை தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கின்றது அந்த கடலில் அந்த கடல் போன்ற இந்த மனித சமுதாயத்தில் நாமும் ஒரு துளி நாமும் கொஞ்சம் தான் நாமும் ஒரு மனிதம் மனித தன்மை உடையவர்கள் அவ்வளவுதான் இந்த உலகத்தை ஓர் உலகத் தன்மையாக பெற வேண்டுமானால் பிறமொழி இலக்கியங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன விடுதலைக்கு பிறகு பிற நாட்டு தூதரகங்கள் நம்முடைய நாட்டில் நிறுவப்பட்டன ஏன் தூது என்றால் நம்ம இலக்கியத்திலையும் தூது உண்டு தூது என்பது இங்கு நடைபெறக்கூடிய செய்தியை அங்கே சொல்லக்கூடிய ஒன்று இப்போ தூதர்கள் என்பவர்கள் நம் நாட்டில் நடைபெறக்கூடிய தொழிலை பற்றின செய்திகளை அவர்களுக்கு சொல்ல இங்கே நிறுவப்பட்டன அந்த தூதரகங்கள் தங்களுடைய இலக்கியம் பண்பாடு தொழில் வளர்ச்சி கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்த மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன பல நாட்டு தூதரகங்கள் நம்முடைய நாட்டில் நிறுவப்பட்டன அவை தங்களுடைய இலக்கியம் அவர்கள் மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களை நம்மொழியில் கொண்டு வந்து சேர்த்தல் பண்பாடு அவர்கள் எப்படிப்பட்ட பண்பாட்டை பயன்படுத்தினர் தொழில் வளர்ச்சி அவர்கள் நாட்டில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்று குறிப்பிடுவர் அந்த கலைகள் அவர்களுடைய நாட்டில் எவ்வாறு வளர்ச்சி பெற்றிருந்தது என்ன கலைகள் எல்லாம் நம் நாட்டில் வளர்ச்சி அடைந்திருந்தது இதையெல்லாம் அங்கு எப்படி கொண்டு செல்ல முடியும் இதையெல்லாம் பார்க்கின்றனர் மொழிபெயர்ப்பின் மூலமாக சித்தர்களின் நூல்களை எல்லாம் என்று அயல் நாட்டினர் பயன்படுத்துகின்றனர் சித்த மருத்துவம் அவர்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவமாக பயன்பட்டு வருகிறது நாம் கூட அதை என்னவென்று கண்டுகொள்ளாவிட்டாலும் அவர்கள் அதை பயன்படுத்துகின்றனர் இதற்கு இந்த மொழிபெயர்ப்பு தான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்த மொழிகளை கற்றுக் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன அயல் நாடுகளில் உள்ள மொழியை நம் நாட்டில் கொண்டு வந்து நமக்கு கற்றுக்கொடுக்க முயற்சி செய்கின்றனர் நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது பிற இலக்கியங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் மொழிபெயர்த்து கொள்ளலாம் நம்முடைய இலக்கியங்களையும் அவர்கள் மொழியில் மாற்றி மொழிபெயர்த்து கொடுக்க முடியும் இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன இப்போ இந்தி பிரச்சார் சபா இப்போ இந்தியை கற்றுக் கொடுக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது பிரெஞ்சு உருது இப்போ எண்ணற்ற மொழிகளை வளர்க்க பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சியானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது தனியார் திரு நிறுவனங்கள் மூலமாகவும் மொழியானது இன்று பரவப்பட்டு வரு வந்து கொண்டிருக்கின்றது பள்ளிகளிலும் இப்போ பள்ளிகளில் இது ஒரு சிறந்த பாடமாக மொழி பாடமாக பயிற்றுவிக்கப்படுகிறது இப்போது இரண்டாம் மொழி மூன்றாம் மொழி என்று சொல்லி பள்ளிகளில் விருப்ப பாடமாகவும் அமைந்திருக்கின்றது கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இப்போ பிற மொழிகளை ஒரு பாடமாக அமைத்து அதை கற்றுத்தரும் மனப்பான்மை இன்று வளர்ந்து கொண்டு வருகிறது இதற்கு காரணம் பிற இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதோடு பன்மொழி புலமை மிக்கவர்களாக மக்கள் மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை இங்கே கொண்டு வந்து நிறுத்துகின்றனர் பன்முகத்தன்மையின் காரணமாக பல மொழிகளை கற்று நம்முடைய மொழியில் பிற மொழி இலக்கியங்களை மொழிபெயர்த்து நாமும் வளம் பெறலாம் மற்றவர்களையும் வளம் பெற செய்ய முடியும் நன்றி மாணவர்களே